வந்து இறங்கிட்டோம். எங்களோட டூர் கைட்டும் வந்துட்டாங்க. அடுத்து நாங்கள் ஒரு 6 பேர் ஒரு போட்டில் போட்டுறோம், ஸ்னோக்லிங் போட்டுறோம். அது ஏதோ ஒரு ஐலண்ட் பேர் சொன்னது வந்துட்டேன். இப்போ நாங்கள் வெளியே வந்து ஆக்சுவலி ஜெத்திக்கிட்ட வந்துட்டோம். ஜெத்தியில் தான் இருக்கோம். வெளியே போயிட்டு கொஞ்சம் பொருள் வாங்கிட்டோம். ஆனால் அங்கே சரியான கூட்டம் ஆள் பாருங்கள் பார்த்தீங்களா. ஆனால் வரும்போது போட்டு சரியான வேகம், ரொம்ப வேகம், அழ வேற கூட இதுக்கே தான் வந்தேன். இப்போ நாங்கள் ஒரு சில பொருள் வாங்கிட்டோம், தண்ணி, அப்புறம் நம்ம போட்டில் ஏறிவிட்டோம். பின்னால் எங்களோட மெம்பர்ஸ் ஸ்னோக்லிங்க்கு. இப்போ நம்ம நேராக புறப்பட போயிடுவோம். Kadalah, oke. Okay. Sambil itu kalau orang boleh tengok pemandangan sempurna. Oke. Okay. Ada apa-apa soalan? Tidak ada ya. Mabul Island okay. Korang. Oke. Dalam pemandangan soalan, saya mau ambil gambar dulu ya. Ipa nama para petir itu snorkeling korang. Ini ada arman nero. Aku kuda na. Apa tu yang susah nak jalan? Papi lah nak terbaik siapa ni? இழுத்து கொண்டிருக்கிறார்கள் அஞ்சு வெள்ளி. அவங்க இறங்கி வெட்டிலாம் கொடுக்குறாங்க. இந்த சர்வீஸ்லாம் இருக்கு, வெட்டி கொடுக்குற சர்வீஸ். சின்ன படக்குல ஆண்டுங்கதான் தெரியுதா, அவ்வளோதான் அந்த ஏரியா. நிறைய போட்டோஸ் பிடிக்கலாம், அவ்வளோதான். 50 வெள்ளி ஃபீஸ் ஒரு ஆளுக்கு. இப்போ என்ட்ரி வந்து 50 வெள்ளி. 50 வெள்ளி கட்டலன்னா நீங்கள் போட்லேயும் உட்காந்துருக்க வேண்டியதான். அந்த பொண்ணு பாருங்க, இளநீ வெட்டி கொடுக்குது. அந்த மாதிரி தாங்க. ஆக்சுவலி இதெல்லாம் ஷெல்லி நினைக்கிறதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான ஷெல்லிவாக தான் இருக்கும் பார்த்தீங்களா. எல்லாம் எவ்வளோ சூப்பராக இருக்குங்கன்னு தண்ணியாக வருங்க. நீல நீரம், பச்சை நீர நீர், ஃபுல்லாக ஷெல்லி தான். ஆனால் அங்கே நிறைய அந்த இதோ இவர்கள் தான் அதிகம் காமிச்சோம் பார்த்தீங்களா. ஒரு மேலேருந்து பிடிக்கிறாரு பாருங்க, சூப்பர். இப்படிதான் நல்லா போட்டோ பிடிச்சிக்கிறாங்க. எது நெட்டுக்கும் நடந்து போகிறது அப்படியே எல்லாம் அப்படியே நடக்குது தான். அப்புறம் பின்னால் ஃபுல்லாக பெருசு இடம், ரொம்ப பெருசு. ஃபோட்டோ பிரியர்கள் தாராளமாக வந்து கணக்கே இல்லாமல் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஆனால் வரும்போது சரியான என்னது ஆளா மாதிரி ஓட்டு, அப்பா வேலையும் கீழே வேலையும் கீழே. வெயில் ஃபுல்லாக சாப்பிட்டு வந்தீங்கன்னா இந்தமாரி எக்ஸ்பீரியன்ஸில் கண்டிப்பாக வாந்தி வர வாய்ப்பு அதிகம் இருக்குது. கையில் ஏதாவது பையை, கையில் ஏதாவது பையே எடுத்துப்போங்க. ஏன்னா எனக்கு ஒரு மாதிரியா மாறியாயிடுச்சு, ரொம்ப அப்படியே ஆடுது. வயசானவங்களாம் வராதிங்க, வயசானவங்க வராதிங்கோ. ஓட்டு குழுங்கு குழுங்கு குடலெல்லாம் வெளியே வந்துடும் உங்களை. அந்த மாதிரி இருக்குது, வயசானவங்க கொஞ்சம் பார்த்தே வாங்க. காதல் பாலம், நம்ம காதல் பாலத்துக்கு போலாம். ஓ யா, போட்டோ பிடிச்சிருந்தாங்க.
வந்து ஒரு ஆளுக்கு 50 வலி கட்டிடம் செலுத்தினோம். 50 வலி கட்டிட்டு சாப்பாடு கொடுக்குறாங்க இல்லையா, சாப்பாடு எடுத்து வந்துட்டாங்க. இங்கேயே நம்ம சாப்பிட்டுட்டு ஸ்னோ கிரீம் போகிறதுக்கு ட்ரெஸ் மாற்றோம்னா மாற்றி கொண்டு தான், நாங்கள் ரெண்டு பேரும் தயாரான நிலைமையிலையும் வந்துட்டோம். மாற்றிட்டு சாப்பிட்டுட்டு நாங்கள் போயிடுவோம். இங்கேருந்து 12 மணிக்கு வர சொன்னாங்க இந்த இடத்துல. இங்கே நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சாப்பிட்டுட்டு அப்புறம் புறப்படும் போது வீடியோ கால் பண்ணி பண்ணுறோம். நீந்தோம் அவரை பார்த்தீங்களா, ரெண்டு தண்ணி பற்றி வச்சுட்டு. ஐயோ சென்சார் பண்ணிடுறேன். இழுத்து விட்டேன். நீந்திர சாப்பாடு கொடுக்குறாங்க, ஓப்பன் பண்ணி பார்ப்போம்ல. நம்பி இருக்கு இல்லை மீனா, மீன் தானது. ஆனால் எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. நான் வந்து மீன் விரும்பி சாப்பிட மாட்டேன், நான் மீன் பிரியன் இல்லை. அதனால் மீனை வந்து அவர்த்த கொடுத்துருவேன். நான் சாப்பிட்டுட்டேன். நான் சாப்பிட ஓகே தானே. மீன்லாம் நல்லா இருக்கு. மீன் நல்லா பெரிய பெரிய மீன், காலையிலையும் நேற்று நைட்டும் புதிய மீன். இப்போ நல்ல பெரிய பெரிய மீன் தான். சாப்பாடு நல்லா இருந்துச்சு. ஏத்தாங்க அந்த மீன் கிச்சா பார்த்துங்களா, நண்டு வச்சுட்டு அந்த நண்டு சில டேஸ்டாக இருக்கும்ல. நண்டு சூப்பரா இருக்குல்லா, உசுரோட வர்றதுக்கு. என்ன பண்ணுவேன், மசாலா போட்டு குழம்பு குழம்ப வச்சிட வேண்டியதான் நண்ட. சத்து ரத்து வருஷம் அது அப்படியே நாங்கள் இருக்க. அதெல்லாம் 100 வெள்ளியா மலேசியா காசு கேட்டிங்களா. நாங்கள்லாம் எப்படி நீந்துவோம் வாங்க, ஒரு ஆண்டு போத்தலையும் நீங்கள் கேட்டிங்களா. ரெண்டு அக்கள்லையும் மினரல் வாட்டர் பாட்டிலை சொருவிட்டு நீந்துது. அந்த வாண்டுக்கு இருந்தால் ஒரு 2-3 வயசு இருக்கும். அந்த நீந்து நீந்துது சூப்பரில். கமு புஜ ரப்பு திலுவா டாட் ப்ரோபோன் பக்கத்தில் இதை கடிச்சிக்கணுமா. ஆனால் எனக்கு இங்கிலீஷ் தெரியாது. ரொம்ப டயர்டாச்சு. இது புதிய அனுபவம் தான். ரொம்ப டயர்டு வா உறவுது மாதிரியா. மீனவர்கள் கொடி இருக்கு, அங்கேயும் கடல் நல்லா இருக்கு. ஹலோ, இப்போ நம்ம எங்கே வந்துட்டோம்னா சி ஆக்டிவிட்டி, இந்த ஸ்னோக்கிங்ஸு அப்புறம் போட்டில் போகிறது வர்றது அந்த ஐலண்ட் போய் பார்க்குறது எல்லாத்தையும் முடிச்சிட்டோம். அந்த ஸ்னோக்கிங் பண்ணது வந்து நான் கொஞ்சம் தான் வீடியோ எடுத்திருக்கேன். அது ரொம்ப என்னால் எடுக்க முடியல, ஏன்னா மாதிரி எப்படித்தான் பண்ணிடுச்சு என்ன, ஆனால் ரொம்ப எடுக்க முடியல. அதெல்லாம் முடித்து இப்போ ரூமுக்கு வந்துட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டோம். அவங்களும் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டாங்க. நாங்கள் கீழே போக போகிறோம். அந்த மீனெல்லாம் இங்கே தான் அப்படியே ஏன விடுறாங்க. அதெல்லாம் சும்மா திருப்பி பார்க்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நான் பார்த்ததில்ல. அதான் பேசும்போது பார்க்கலான்னு இருக்கும். அப்போ கீழே நைட்டில் வந்து இது அப்படியே ஃபுல்லாக நடக்க போகிறோம். நான் சொல்லி முறையாக ஒரு நைட்டு வந்து ரிசார்ட்டில் தங்குறோம், ஒரு நைட்டு ஹோட்டலில் தங்குறோம். அந்த
இந்த இடம் பேர் என்ன மறந்து வந்து போகிறோம், செம்பூர்ணா, செம்பூர்ணா டவுனு, சின்ன டவுனு, இதில் தான் நாங்கள் தங்க போகிறோம். நல்லா சும்மா சுற்றி பார்க்கலான்னு ரெடி ஆகிட்டோம். நாளைக்கு மணி 4 மணி ஃப்ளைட்டா? 4 மணி ஃப்ளைட் தானே, 4 மணிக்கு ஃப்ளைட்டு. ஏற்றிட்டு போகிற கால் வந்து ரூமுக்கு வந்துடுவாங்களா? இப்போ நம்ம நேராக கீழே போனால் நாளைக்குள்ளே கறி நாளைக்கு பார்க்கலாம். காசு இதுதான் மீன் மார்க்கெட், மீன்ஸ் அந்த மீன் ஏன் வச்சுருக்காங்க பாருங்கள். இங்கே தான் சத்தம் பார்த்தீங்களா, மணி அடித்து ஏன் ஓடுறாங்க. சும்மா இப்போ பார்ப்போம். பெரிய பெரிய ஊடகம் எல்லாமே நிறைய இருக்குது. ஈரோடு இருக்காங்கன்னா அங்கேயும் நீங்கள் சீ ஃபுட் கிடைக்கும், பக்கத்தில் நிறையா இருந்துச்சு. அங்கே கொடுத்தீங்கன்னா அவங்க அப்பயே சமைச்சு கொடுப்பாங்க, நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்லாம். அந்தமாரி கூட நிறைய ஃபாரினர் வாங்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களாம் அதுதான் செய்யறாங்க. எடுத்துகிட்டு போய் பக்கத்தில் இருக்க சீ ஃபுட் கடையில் கொடுத்துட்டு அவங்களுக்கு பிடிச்ச ஃப்ளேவரை சமைக்க சொல்லிடுறாங்க, அவங்க சமைச்சு தராங்க, அவங்க சாப்பிட்றாங்க. அந்தமாரி நிறைய பேரை நான் பார்த்தேன். ஒரே மீன் வாசமாவே இருக்கு, மீனை வச்சு பொறிக்கிறாங்க போல. மீன் வாசமாவே தான் அடிக்க தெரியும்னா ஆள் கடல்ல போயிட்டு மீன் பார்ப்பாங்களே. அந்த எக்யூப்மெண்ட் கூட அங்க இருக்கு, எங்க ரெண்டல் கொடுப்பாங்களா, நீங்க அதை வச்சு டைவிங் போலாம். அவங்களே கூட்டிட்டு போயிருவாங்க போல, ஒரு பேக்கேஜ் மாதிரி இருக்கும் போல. நான் உடனெல்லாம் போய் பார்க்கல. விருப்பம் இருக்கிறவங்க நம்ம வரலாம். அதாவது நான் தங்கியிருக்கிற ஹோட்டல் கீழே தான் எல்லாமே அந்த மீன்லாம் விற்கிறாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அந்த ஏரியா தான் ஃபுல்லாக சாப்பாக்காக தான். சீஃப் கடை சைனீஸ் இருக்குது, மிலே ஸ்டால் இருக்குது, ஹலால் இருக்குது, நிறைய சாப்பாடு கடை இருக்குது. உங்களுக்கு இஷ்டப்பட்டதை வாங்கி சாப்பிட்டு கொள்ளலாம். இப்போ ஸ்டீல் கொஞ்சம் வெளிச்சமாக இருக்குது, இங்கே கொஞ்சம் வெள்ளனியாக இருட்டுது, வெள்ளனியாக விடியுது, அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இதுதான் இப்போ நைட் டின்னரு. அப்புறம் ஊடா சொல்லியிருக்கோம், ஊடானு வரும். நான் வந்து கையிலே சாப்பிட போகிறேன், ஏன்னா ஊடா இல்லையா. நண்டு ஊடா நண்டு. ஹலோ மக்களே, சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஒரு 4 நண்டு, நல்லா பெரிய நண்டு. அப்புறம் ஊடகம் வந்து நிறைய ஊடகம், 1/2 கிலோ ஊடகம். ஆனால் சாப்பாடு செம்ம டேஸ்ட்டு. நண்டு வந்து கம்மியும் ஸ்டைலு, அப்புறம் ஊடகம் வந்து என்னது, ஊடகம் என்ன சாப்பாடு, பட்டர் மில்கா, ட்ரை மட்டு பட்டர் மில்க், ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் சயிர் வந்து சேலட்டு, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சாப்பாடு. விலையை கேட்டு உண்மையாகவே நான் நடந்து விட்டேன். நம்ம ஊரில் நம்ம சாப்பிட்டதுலாம் எப்படி ஒரு 180 அந்தமாரி அந்த ரேஞ்சுக்கு வந்திருக்கோம். இங்கே போய் காசு கட்ட போனால் 100 ரிங்கெட், 2-3 தடவை கேட்டார், 100 ரிங்கெட்டா, 100 தானா அப்படின்ட்டு, அவ்வளோ குறவாக இருந்துச்சு. அப்போ நல்ல விஷயம் இருந்துச்சு. நண்டு வந்து நாங்கள் எடுக்கும்போதே குடுகுடுன்னு இருந்துச்சு, உயிர் நண்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ நாங்கள் வந்து ஹோட்டலுக்கு ஒரு குட்டி பல்கனி இருக்குது, அங்கே தான் உட்காந்துருக்கோம். சாப்பிட்டாச்சு, சாப்பிட்டு வந்து கொஞ்சம் டயர்டில் உட்காந்து இலைப்பாடி பண்ணி ரொம்ப சாப்பிட்டோம். ஆக்சுவலி அதுக்கு முன்னே நான் ஒரு கோழி சாப்பிட்டேன், அந்த ஆயம் கோரம் கொத்தவங்க அப்படி சொல்லுவாங்க இல்லையா, அந்த கோழி சாப்பிட்டேன். அது சூப்பராக இருந்துச்சு. அது எல்லா இடத்துலையும் கிடைக்குது இப்போ, மலேசியாவில் எல்லா ஊர்லேயுமே இருக்காது, ரொம்ப ஃபேமஸ் தான். அது சாப்பிட்டோமா, அதனால தான் கொஞ்சம் திணற திணற சாப்பிட வேண்டியதாச்சு. இருந்தாலும் நாங்கள் ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சிட்டோம். நல்லாச்சு சாப்பாடு. வந்தீங்கன்னா சீ ஃபுட்டு கண்டிப்பாக எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க, நல்லாயிருக்கு. இப்போ நாங்கள் ரெஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் உட்காந்துட்டு தூங்க போகிறோம், ஏன்னா ரொம்ப டயர்டாக இருக்குது. அந்த ஸ்னூக்லிங் போகணும் இல்லையா, எனக்கு நீச்சல் தெரியாதனால என் உடம்புல இருக்கிற மொத்த எனர்ஜியும் அதை போட்டனால ரொம்ப டயர்டாகிட்டேன். நீச்சல் தெரிஞ்சவரே டயர்டாகிட்டார்னா அப்போ நாங்களாம் எந்த மூலையும், ரொம்பவே டயர்டாகிட்டோம். அதனால கொஞ்சம் வெள்ளனியாக படுக்க போகிறோம், ஆனால் தான் கொஞ்சம் வெளியே சாப்பிட்டு வந்துட்டோம். படுத்துட்டு நாளைக்கு காலையில் எழுந்திரிச்சு பசி ஆடிட்டு 12 மணிக்கு ஹோட்டலில் செக் அவுட் பண்ணி ஏர்போர்ட் போயிடுவோம். அப்போ எங்களோட டிரான்ஸ்போர்ட் வந்து கீழே நிற்பாங்க, நாங்கள் நம்ம ஊருக்கு பறந்து விடுவோம். இதோட நாளைக்கு சந்திக்கிறேன். ஓகே, டாடா. ஹாய், வணக்கம். இன்னைக்கு தேர்ட் டே, இன்னைக்கு தான் நாங்கள் கிளம்ப போகிறோம் நம்ம ஊருக்கு. இப்போ நம்ம பசியாரம் வந்திருக்கோம்,
நல்லா பிரகாசமாக போகிறாங்க. இது பசி அறிட்டு செக் அவுட் பண்ண போகிறோம். ஜமான் டெஸ்ட்டு சார் ரெடியா? கோபேக்கு சோ ரெடியா? கிளம்ப நாங்கள் சிவினியர் பொருள் வாங்க வந்தோம் ஏதாவது ஞாபகத்துக்கு. அப்போ நாங்கள் வாங்கியிருக்கிறது என்னன்னா, முத இந்த இது சங்கா சிப்பியானான்னு தெரில, இதுதான் முத கேட்டோம். ஆனால் இது பெருசு, நான் கையில் தூக்கி காட்டுறேன் பார்த்தீங்களா, அவ்வளோ பெருசு. அதான் இந்த கட்டணம் ரொம்ப வேலை, கட்டணம் 700 இருக்கு கட்டையே கப்பேன். ஃபைனலியே நாங்கள் இது தான் வாங்கியிருக்கோம், ரெண்டு வாங்கியிருக்கோம். ஏ முடிய கண்டுக்காதீங்க ப்ளீஸா, இது ஒன்று. ஏன்னா ஆ காட்டுங்க, சீக் காட்டுங்க. இப்போ ரெண்டு வாங்கியிருக்கோம், இது ஒன்று அப்புறம் இது ஒன்று. பகரக்கா வீட்டில் வச்சுக்கோ, அழகு ஒரிஜினல் சொல்கிறாங்க, நம்பி வாங்குவோம். ஆமாம், அதை நம்பி தான் வாங்கியிருக்கோம். ஆனால் சத்தம் ஊனுது கடலில் இருந்தால் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே அந்த இந்த கூர்மையான பகுதியெலாம் கொஞ்சம் உடஞ்சிருக்குள்ள அந்த மாதிரிலாம் இருக்குது. எனக்கு வச்சு இந்தமாரி வீட்டில் வைக்கிறதுக்கு ரொம்ப இஷ்டம், நல்லா இருக்குது. இப்போ பேக் பண்ணுறாங்க, ஏன்னா நம்ம எடுத்துகிட்டு போக போகிறோம் இல்லையா, அதான் பேக் பண்ணிக்கிட்டுருக்காங்க. கடையில் பாருங்கள் நிறைய பொருள் இருக்குது, விருப்பப்பட்டதை நீங்கள் வாங்கிக்கலாம். முத்து இருக்குது நிறைய, அந்த இங்கே தான் ஒரிஜினல் முத்து கிடைக்கும் சொல்லுவாங்க இல்லையா, அதனால் முத்து இந்த தோடுலாம் இருக்கு, முத்தில் தோடு கட்டுறேன். முத்து 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 எல்லாமே ஒரிஜினல் முத்து. ஆனால் நம்ம கடையில் வாங்கினோன்னா எல்லாம் முத்துமே ஒரே சைஸில் இருக்கும் தான், நான் இங்கே வந்து அப்படி இல்லை. நான் சாம்பிள் ஒன்று காட்டுறேன் பாருங்க, இந்த நெக்லஸில் முத்து பாருங்க, ஒன்று ஒன்று ஒரு சைஸில் இருக்குது பார்த்தீங்களா. ஆனால் நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது, பார்க்க அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குது. பாரமாக இருக்குது தெரியுங்களா, பிளாஸ்டிக்னால் கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக இருக்கும் இல்லையா, அது நல்லா வெயிட்டாக நல்லா இருக்குது, அழகாக இருக்குது. இப்போ நம்ம முத்து கழுத்தில் போட்டு பார்க்க போகிறோம், ஆசையாக இருக்கு. வெயிட்டாக இருக்குது, என்ன வளையாது வளையங்க சொல்லு. அடே நீ பிறப்ப தடியே, அடே 985 ஆல்மோஸ்ட் 1000 1000 வெளியாங்க. ஆனா சூப்பரா இருக்கு, வெரி நைஸ் இல்ல, சலக இருக்கு சலக இருக்கு. ஒரிஜினல் தான் அங்க பாரு, ஒரு முத்து சின்னது ஒரு முத்து பெருசு அந்த மாதிரி சைஸ்ல இருக்கு. பிளாஸ்டிக் கால தான் வெயிட் இருக்கு, தூக்கி பாருங்களா. ஓசன் காசு சலவ பண்ணுனாக்க என்ன வேணாலும் சொல்லுவாங்க. சரி கழட்டிருங்க, நன்றி. இதெல்லாம் வேங்க மாட்டீங்க, முத்து பிரியர்கள் வந்து வாங்கி போடுங்க, நல்லா இருக்கு, அழகா இருக்கு. ஆனா இப்போ அழகா இருக்கு, கைக்கு பண்றது பிரேஸ்லெட் அழகா இருக்கு, அது பாருங்க சூப்பரா இருக்கு. சொல்லுங்க சொல்லுங்க, மக்கள் தெரிஞ்சுக்குவாங்க. அதெல்லாம் பாத்தீங்களா, சிங்கிள் முத்து மோதிரம் அது இல்லை, வெறும் கல்லு தான். இதெல்லாம் அழகாக அழகா இருக்கு பாருங்க. ஆனா விலையை பாத்தீங்களா, 285 வெரி நைஸ், இது ரொம்ப அழகா இருக்கு, அழகாக இருக்குது. ரவுண்டாக இருக்கிற முத்தும் இருக்குது, இது கொஞ்சம் விளைஞ்சி நெளிஞ்சி இருக்குது, இந்த முத்தும் இருக்குது. இல்லை ஓகே, நம்ம செக் அவுட் ஆகிட்டோம், செக் அவுட் பண்ணிட்டோம் ஹோட்டல். இப்போ நேராக நம்ம தான் ஏர்போர்ட் போக போகிறோம், கீழே எங்களோட டிரான்ஸ்போர்ட் வெயிட் பண்ணுறாங்க. இங்கேருந்து தாவா ஏர்போர்ட்டு ஒரு 1.5 பிடிக்கும், கரெக்டாக இருக்கும். நாங்கள் போய் ஃப்ளைட் ஏறுறதுக்கு சாப்பாடு
என்ன ஃபேவரட் வந்து ரோஸ்டட் சிக்கன். ஆனால் உங்களுக்கு எல்லா ஃப்ளேவர் வேணுமோ என்ன வேணாலும் போட்டுக்கலாம். சயர் கூட நீங்கள் வெஜிடபிள்ஸ் கூட நீங்கள் சூஸ் பண்ணி சாப்பிடுவே. ஏறியாச்சு. இப்ப நம்ம சபாக்கு ஒரு பாய் சொல்லிட்டு கிளம்பு போறோம். ஓடிக்கிட்டு இருக்காங்க, அவங்கவுங்க சீட்டு தேடி உட்காந்துட்டு இருக்காங்க. நமக்கு எப்போதும் விண்டோ சீட் தான், இன்னைக்கு கூட இப்போ கூட சரி. நம்ம சீட்டு வந்து விண்டோ சீட்டுக்கு ரெண்டாம் சீட் வந்து சேர்த்து. ஒரு நல்லவங்க வந்து இந்த நல்லவங்க சைனீஸ் ஃபுட் வந்து நீங்கள் உட்காந்துக்கிறீங்களா அவங்க உட்காந்துக்கிறோம் அப்படின்னாங்க. ஓகே நமக்கு வர்றாத ஏன் பண்ணணும்ட்டு மாறி உட்காந்துட்டு. ஓகே நம்ம தாவாக்கு பாய் சொல்லிட்டு கிளம்புவோம். இறங்கிவிட்டோம் ஜோஹூரில். இறங்கி போயிட்டு கிராப்பிட்டு வீட்டுக்கு போக வேண்டியதான். இதுதான் என்னோட சின்ன வெக்கேஷனோட ஜேர்னி. நீங்கள் என்ஜாய் பண்ணி பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கப்பா. ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறதுக்கு பெருத்தவிங்க. நான் சிங்கிள் பாய் சாப்பாய் சொல்லியிருக்கேன், வீடியோ எண்டிங் பண்ண போகிறேன்.